ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் என்று சங்கடகர சதுர்த்தி வருது சங்கடகர சதுர்த்தியினுடைய வழிபாட்டு முறை என்ன அதனுடைய சிறப்பு என்ன அதனுடைய பயன்கள் என்ன விரதம் இருக்கிறதுனால அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சங்கடங்கள் தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி இதுதான் வந்து நம்மளுக்கு நல்ல தெரிந்த ஒரு பழமை நமக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது சங்கடங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்படிங்கிறவங்க இந்த சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு நல்ல வழிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு சங்கடகர சதுர்த்தி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலே நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் ஒரு நேர விரதம் அதாவது உண்ணாமல் உணவு உண்ணாமல் ஒரு நேர விரதம் இல்லைன்னா நேர விரதம் இருக்கலாம் மாலையில் கோயிலுக்கு போய் விநாயகரை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து தீபம் ஏற்றி வைத்து மலர்களால் அலங்கரித்து உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நைவேத்தியம் வாழைப்பழமாக இருக்கலாம் சுண்டல் கொழுக்கட்டை உங்களால் என்ன முடியுதோ அதை படைத்து விநாயகரை வழிபாடு பண்ணலாம் மிகவும் எளிமையான ஒரு கடவுள் விநாயகர்னு சொல்லலாம் அவருக்கு எளிமையான பூஜைகள் பண்ண செய்யப்படுது அதே மாதிரி நீங்கள் நெய்வேதியம் படைக்கிறதும். எளிமையான ஒரு நெய்வேதியம் படைச்சிங்க அப்படின்னாலே விநாயகர் பெருமான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார் விநாயக பெருமான் அப்படிங்கிற ஒரு ஒரு முழு முதல் கடவுளாகவும் நம்ம பார்க்கப்படுறோம் என்ன அப்படின்னா எந்த ஒரு வழிபாட்டு மு வழிபாடு முறையாகட்டும் எந்த ஒரு பூஜையாகட்டும் முதல் முதல்ல விநாயகரை வழிபட்டுட்டு தான் அந்த ஒரு பூஜையை ஆரம்பிக்கிறோம் ஒரு யாகம் எதுவாக இருந்தாலும் விநாயகருக்கு முதல் மரியாதை செலுத்திட்டு தான் அதுக்கப்புறமா எல்லா பூஜைகளும் நடைபெறுது அது மாதிரி நீங்கள் எந்த ஒரு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னாலும் அதற்கு முன்னாடி இந்த ச சங்கடகர சதுர்த்தி விநாயகருக்குரிய இந்த விரதத்தை இருந்துட்டு அதுக்கப்புறமா ஏகாதசி கார்த்திகை பௌர்ணமி நீங்கள் எந்த விரதமாக இருந்தாலும் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது ஒரு வியூகம் உண்டு என்ன அப்படின்னா ச மு முழு முதல் கடவுள் விநாயகப் பெருமானை முன்னாடி வச்சு வழிபட்டு அதுக்கப்புறமா மற்ற நிகழ்வுகளை ஆரம்பிக்கிற மாதிரி எல்லா விரதத்துக்கும் முன்னோடி இந்த சதுர்த்தி விரதம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி நீங்கள் சதுர்த்தி விரதம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆவணி மாதம் வருகிற சதுர்த்தியில் நீங்கள் இந்த விரதத்தை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா பதினோரு சதுர்த்திகளை நீங்கள் கடைபிடிச்சு இந்த விரதத்தை முடிக்கணும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மித்த எந்த விரதங்களாக இருந்தாலும் நீங்கள் கடைப்பிடிச்சிக்கலாம் சங்கடகர சதுர்த்தி நாளில் மூஷிக வாகன மோதக ஹஸ்தர் சாமரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபடுறதுங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அது எல்லா சங்கடங்களையும் நீக்கி எல்லா சௌ சௌபாகியங்களையும் கொடுக்கும் அடுத்தது இந்த சதுர்த்தியினுடைய கதைகள் புராண கதைகள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சந்திர பகவான் ஒரு தடவை விநாயகரை பார்த்து ஏரெனவா சிரித்ததாகவும் அதனால் கோபப்பட்டு விநாயகர் அவர் சந்திர பகவானுடைய அருள் பொழிவு மங்கி போகட்டும் அப்படின்னு சபித்ததாகவும் அந்த சாபத்திலேருந்து விடுபடுறதுக்காக விநாயகரை வேண்டி இந்த சதுர்த்தி விரதத்தை இருந்து தன்னுடைய சா சாபத்தை நீக்கிக்கிட்டார் சந்திர பகவான் அப்படின்னும் கதைகள் உண்டு நம்மளுக்கு இப்போ நல்லாவே பிரபலமாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த தோப்பு காரணம் ஒரு ஒரு யோக பயிற்சி அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிட்ருக்கு அதை வந்து பல இடங்களில் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இதுக்குண்டான கதைகள் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா விஷ்ணு பகவான் கிட்ட ஒரு தடவை இந்த விநாயகர் வந்து சுதர்சன சக்கரத்தை வாங்கி விழுங்கிட்டதாகவும் அந்த சுதர்சன சக்கரத்தை வெளிக்கொண்டு வர்றதுக்காக தோப்புக்கரணம் போட்டு சிரிக்க வச்சு விநாயக பெருமான் இருந்து அந்த சுதர்சன சக்கரத்தை வெளிக்கொண்டு வந்ததாகவும் கதைகள் உண்டு அதனால தான் இன்றைக்கும் நம்ம தலையில் குட்டி தோப்புக்கரணம் போட்டு விநாயகரை வழிபடுறோம் அப்படின்னும் கதைகள் சொல்லப்படுது கல்விகளுக்கு கலைகளுக்கு விநாயகரை வழிபட்டு ஒரு முதன்மையான ஒரு கடவுளை வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறோம் குழந்தைகள் தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி விநாயகரை வழிபட்டுட்டு போகிறத பார்க்குறோம் அதே போல் இந்த கர்ப்பிணி பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா திருச்சியில் இருக்கிற அந்த மாணிக்க விநாயகரை வழிபட்டு சுகப்பிரசவம் அடையிறதுக்காக வழிபாடு பண்ணுறாங்கன்னு சொல்லப்படுது அடுத்தது பிள்ளையார்பட்டியில் இருக்கிற விநாயக பெருமான் பார்த்தீங்க அப்படின்னா கற்பக விநாயகரா செல்வம் செழிப்பு அதிகரிக்கிறதுக்காக தன் பக்தர்களுக்கு செல்வ செழிப்பு கொடுக்கறதுக்காக கற்பக விநாயகரா அருள் பாருக்கிறார் இந்த விநாயக பெருமான் பொதுவாக மரத்தடியில் இருக்கிற விநாயகரை எல்லாருமே தண்ணீர் ஊற்றி மிக பிரியமாக வழிபாடு பண்ணுவோம் அதுலேயும் இந்த வன்னி மரத்துக்கு கீழே இருக்கிற விநாயகர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஆனந்தமானவர் அவர் வந்து எந்த காரிய தடைகளெலாம் இருந்தாலும் சரி அதை நிவர்த்தி பண்ணி காரியசுக்தி பண்ணி கொடுப்பாரு எந்த ஒரு சகல சௌபாக்கியங்களும் செல்வங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறப்பு பெற்றவர் வன்னி மரத்துக்கடியில் இருக்கிற விநாயகர் இந்த விநாயகரை வளம் வந்து வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிறது ஐவீகம் மற்றொரு விஷயமான அருகம்புல் வழிபாடு விநாயகருக்கு ரொம்பவே உகந்தது அருகம்புல் வழிபாடு நம்மளுக்கு அது நல்லாவே தெரியும் அருகம்புல் வச்சு விநாயகரை வழிபடுறது அப்படிங்கிறது அனலாசுரனை ஒரு தடவை அவர் வதம் பண்ணும்போது விடுங்கிடுறாரு அது அவர் அந்த அனலாசுரனை விழுங்கின உஷ்ணத்தை வயிற்றுலருந்து குறைக்கிறதுக்காக தான் இந்த அருகம்புல்ல சாற்றி வழிபாடு பண்ணினாங்க அதனால தான் இன்றைக்கும் நாங்கள் நம்ம அருகம்புல் சாற்றி விநாயகப் பெருமானை குளிர்விக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கும் நடந்துக்கிட்டு எந்த ஒரு விரதம் அப்படின்னாலுமே அதனுடைய சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வழிபாடு பண்ணும்போது இன்னுமே ஒரு நல்ல தெளிவு நம்மளுக்கும் கிடைக்கும் ஒரு நல்ல பல விரதமிருந்த பலன்களும் சிறப்புகளும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணி நம்மளுக்கு இருக்கிற சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி காரிய சித்தி பெற்று சகல செல்வங்களும் பெற்று சௌபாக்கியங்களும் பெற்று குடும்ப நன்மைக்காக அனைவரும் விநாயகபெருமான வழிபாடு பண்ணுவோம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி